புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு கவர்னர் கிரண்பேடி தடையாக இருப்பதாகவும், இலவச அரிசி, பொங்கல் பரிசுகள் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களின் கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிக்காததை கண்டித்து மாநில முதல்வர் நாராயணசாமி தலைமையில் அமைச்சர்கள், காங்கிரஸ், திமுக எம்எல்ஏக்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் கவர்னர் மாளிகை முன்பு தர்ணாவில் ஈடுபட்டுள்ளனர். முதல்வர் நாராயணசாமி கருப்பு உடை அணிந்தும் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் கருப்பு துண்டு அணிந்தும் தர்ணாவில் ஈடுபட்டுள்ளனர். 39 மக்கள் நல கோப்புகளுக்கு கவர்னர் கிரண்பேடி ஒப்புதல் அளித்தால் மட்டுமே தர்ணாவில் இருந்து கலைந்து செல்வோம் என கூறிய முதல்வர் நாராயணசாமி, புதுச்சேரியில் தலைக்கவசம் அணிவதில் கிரண்பேடி தனிச்சையாக அராஜகம் செய்கிறார் எனவும் தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் எந்த துணைநிலை ஆளுநரும் செய்யாத காரியத்தை கிரண்பேடி அம்மையார் செய்து மாநில அரசுக்கு குந்தகம் விளைவிக்கிறார். இப்படிப்பட்ட துணைநிலை ஆளுநர் தன்னை திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கடந்த 7ஆம் தேதி, பிப்ரவரி 7ஆம் தேதி அவருக்கு 39 அம்சங்களை வைத்து கடிதம் அனுப்பியிருக்கிறேன். அந்த கடிதத்திற்கு எனக்கு இதுவரை பதில் வரவில்லை. இந்த இலவச அரிசி திட்டம், சம்பளம் போடுறது, அதே போல் ஹெல்மெட் திட்டம், தனியார் பள்ளிகளுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுப்பது, இப்படி பல அம்சங்களை அவர் உடனடியாக நிறைவேற்றுவதற்கு கோப்புகளை வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும். போராட்டத்தின் போது கிரண்பேடியின் உருவ பொம்மை எரிக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நாராயணசாமியை கவர்னர் கிரண்பேடி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதாக சீனியர் SP அபூர்வகுப்தா மூலம் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இதனை ஏற்க மறுத்த நாராயணசாமி 39 கோரிக்கைகளையும் நிறைவேற்றுமாறு கூறி பேச்சுவார்த்தைக்கு செல்ல மறுப்பு தெரிவித்தார். போராட்டம் மேலும் வலுப்பெற உள்ளதால் துணை ராணுவப் படையினர் புதுச்சேரி வரவுள்ளனர். இதுபோல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிங் அப்படின்னு பிரஸ் பண்ணிட்டு Facebook, Twitter, Instagram போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க.